ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெருந்து குளம் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்க விலை வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ யூஎஸ் ட்ரேடிங் சேஷனில் கொஞ்சம் மச்சும் அதில் வந்து மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருவோம் ஸோ வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன்லேயும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து தங்க விலை தான் செஞ்சிருக்கு ஸோ அதோட டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் தவிர உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சார் ஃபஸ்ட் வந்து யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி டாலர்ஸ்லேருந்து கரண்ட்டாக கோல்ட் பிரைஸ் வந்து ட்ரேட் இருக்குது இது வந்து இன்னைக்கு மட்டும் வந்து நூறு டாலர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இது ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் ஒரே நாளில் நம்பர் ப்ரைஸ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து இரநூத்தி இருபது ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது ஸோ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு அவுண்ட்ஸ்கேப் வந்து இருபத்தி ரெண்டு டாலர் வந்து போயிட்டுருக்கு இது காலையில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டாலர்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து மூணு ரூபாய் அறுபது காசுகள் வந்து குறஞ்சிருக்கு ஸோ இது வந்து பிரைஸ் வந்து மார்க்கெட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக இந்த லைவ்வில் போயிட்டு இருக்கிறது ஐபிஜே ப்ரைஸ் வந்து ஈவினிங் செஷனில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகும் இப்போ தற்போதைய நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னே வரைக்கும் அதாவது இப்போ வரைக்கும் வந்து ஐபிஜே ஈவினிங் பிரைஸ் வந்து அப்டேட் ஆகலை ஸோ வந்து காலையில் என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிருந்தோ அதே தான் வந்து இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் ப்ரைஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு தான் வந்து இப்போ நடக்கிறதோட பிரைஸ் வந்து அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இல்லாமல் எம்சிஎக்ஸ் அதாவது நம்ம ஸ்டாக் நம்ம எம்செக்ஸ் கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆயிருக்கும் ஸோ எம்எகஸ் கோல்டு இப்போ நாற்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்று அறுபதில் போயிட்டுருக்கு அதாவது நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து கம்மியாக இருக்கு அதே மாதிரி எம்சிஎஸ் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொராயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டில் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ்லாம் வந்து கம்மியாகிட்டு இருக்குது இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் ஸோ வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் வந்து உயர்ந்திருக்கணும் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்ட்டி சிக்ஸில் தான் இருக்குது அதாவது பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரியளவில் வந்து தங்க விலை வந்து குறையுது அது ஈக்குவலாக வந்து டாலர் வந்து கூடலை ஸோ அதாவது இன்றைக்கி மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ராப் இருக்கும் இது வந்து கண்டினியூஸாக கோல்டு வந்து குறைய குறைஞ்ச ஒரு ரேட்டில் தான் போகும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து சாலிடாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து டாலர் இன்னுமே வந்து ஒரு குறைஞ்ச ஒரு இடத்துல தான் இருக்குது ஸோ இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியான வந்து பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் அதாவது யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் டவு ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து எக்கனாமி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும் கோவிட் நைன்டீன் வேக்சின் அதுக்கப்புறம் வந்து பிடோனோ விக்ட்ரி ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து பாசிட்டிவாக வந்து போக வச்சிருக்கு ஸோ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாகிறனால வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து கோல்டு இதுக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து குறையும் ஏன்னா வந்து நம்ம ஒரு பயங்கரமான டார்கெட்லாம் இருந்தோம் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் செவன்டீன் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்து அது சப்சிகண்டாக வரல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரேடர் சென்டிமெண்ட்டில் எல்லாருமே வந்து ஒரே ஒரு செல் ஆஃப் மோட்டில் போனால தான் வந்து கம்மியாக இருக்குது மற்றபடி வந்து ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து கோல்டு வந்து இன்னுமே வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை ஸோ இதுக்கு மேலேயும் இந்த இன்னைக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து குறையுமா குறையுமா இல்ல கூடுமா அப்படின்றது வந்து த்ரூ அவுட் யூஎஸ் ட்ரேடிங் செஷன்ல தான் வந்து பார்க்க முடியும் அதுக்கு இன்னுமே வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல இருக்கு ஸோ அதுல வந்து எப்படி வந்து இந்த பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு என்னோட எண்ட் ஆஃப் த டே வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க